ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 மாத குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் எப்படி லஞ்ச் ரெசிபிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிற எல்லா ரெசிபிலையும் சாதம் தனியாக பண்ணிவிட்டு சாதத்தில் மற்ற பொருள் எப்படி கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன், அதை இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோடய லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜ் கிச்சடி. வெஜ் கிச்சடின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சாம்பார் சாதம் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு மற்ற காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா 1-2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு காய் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பருப்பில் இருக்கிற சத்து, காயில் இருக்கிற சத்து எல்லாமே குழந்தைகளுக்கு போய் சேரும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பருப்பு உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 2 பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதோடய சேர்த்து போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். நம்ம இதில் 2 ஸ்பூன் பருப்பு தான் சேர்த்துருக்கோம், அதனால நம்ம ஓப்பன் பேன்லேயே வேக வச்சாலே 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். நல்லா எல்லா காயும் மசிகிற அளவுக்கு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட ஆகுது, நல்லா காய் எல்லாம் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். ஸோ 1 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சாம்பார் பொடிலாம் சேர்த்து கொடுத்தோன்னா தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ 1 வயசுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் வந்து மிளகுத்தூள் அப்புறம் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடிக்கு பதிலாக. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு வந்து 1 வயசுக்கு மேலே மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பும் சாம்பார் பொடியும் சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் நல்லா சாம்பார் பொடியெலாம் சேர்த்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது அந்த சூட்டோடைய நல்லா மத்து போட்டு மசிச்சுக்கலாம். எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே வந்து மத்து போட்டு மசித்து அதுக்கப்புறம் சாதம் போட்டு கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே மென்று சாப்பிடுவாங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப மையாயிரும், அப்புறம் மென்று சாப்பிட்றதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மென்று சாப்பிட பழகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மத்து போட்டு மசிச்சே நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து அந்த பருப்பு அந்த காய் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து சாதம், வடித்த சாதம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சாதம் தனியாக பருப்பு தனியாக பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரிசி பருப்பு போடும்போதே அது கூட அரிசியும் சேர்த்து போட்டு குக்கரில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே இதாக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் சாதம் தனியாக பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கலந்துக்கலாம் அப்படின்னா இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 2 மெத்தட்லையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ நல்லா வடித்த சாதம் நல்லா மசித்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பு மசித்து வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு காய்கறி கடையோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு வெஜ் கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ரைஸ்க்கு பதிலாக ஓட்ஸ் மட்டுமே போட்டு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓட்ஸ் கிச்சடி மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சூப்பரான வெஜ் கிச்சடி ரெடி. மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு, உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து கீரை சாதம். ஸோ கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து தேவையான ரத்தம் ஊடுறதுக்கு, அவங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வந்து கீரை வந்து வாரத்தில் 1 நாள் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. எந்த டைப் ஆஃப் கீரையும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அரைக்கீரை, முளக்கீரை அப்படி எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம். ஈவன் கொத்தமல்லி, புதினா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கீரையை நல்லா அந்த கல் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து 2 சின்ன வெங்காயமும் 2 பல் பூண்டும் சேர்த்து போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற எல்லா சாதத்துலேயும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும், அதனால் சின்ன வெங்காயமே முடிஞ்ச அளவுக்கு சேருங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே தான் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். கீரை வேகிறதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் கீரையோட சத்துலாம் தண்ணியிலே போயிடும். அதனால் கொஞ்சமாக வச்சுட்டு 1-5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே கீரை வந்து டக்குன்னு வெந்துடும். கீரைலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். குறைஞ்ச அளவு தண்ணி வச்சோன்னா பாருங்கள் அழகாக வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியோடைய அப்படியே சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். கீரையை பொறுத்தளவுக்கு நம்ம மத்து போட்டு கடைஞ்சோன்னா அங்கங்கே அந்த இலை வந்து திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அது வந்து முழுங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ கீரை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஆக்கினதுக்கப்புறம் அதை வந்து சாதத்து கூட சேர்த்து போட்டு கொடுங்க.
ஸோ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து கீரை சாதம் கொடுங்க. ஸோ ஒரு நாள் கீரை சாதம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து கொத்தமல்லி சாதமாக கொத்தமல்லி மட்டுமே யூஸ் பண்ணி, இல்லைனா புதினா மட்டுமே யூஸ் பண்ணி புதினா சாதம் அந்த மாதிரியும் கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு, அவங்களோட ரத்தம் நல்லா ஊறுறதுக்கு, அனிமிக் ஆகாமல் இருக்கிற நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கு இந்த கீரை சாதம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து முட்டை சாதம். ஸோ முட்டாவை வந்து எப்படி நம்ம வடித்த சாதத்தோட முட்டையை கலந்து கொடுக்கறது அப்படின்னு இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோம், டக்குன்னு வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு முட்டையும் சாதமும் இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் கொடுத்துடலாம். அதே மாதிரி முட்டையில் வந்து சொல்லவே வேண்டாம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முட்டை வந்து மூளை வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் முட்டை சாதமும் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் லைட்டாக சூடானோடனே ஒரு 2 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த வெங்காயம் பூண்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் அந்த நெய்யில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றுறோம் அப்படின்னா டக்குன்னு வேக ஆரம்பிச்சிடும். ஸோ டக்குன்னு வெந்துட்டுனா அங்கங்கே முழுசு முழுசாக இருக்கும். ஸோ குழந்தைங்க மென்று சாப்பிட வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒரு 2 கரண்டி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றணும் அப்படின்னா முட்டை வந்து டக்குன்னு வேகாது, நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ குழந்தைங்க மென்று சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு வந்து 1 வயசுக்கு மேலே மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாஸெல்லாம் அந்த தண்ணியோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டையில் வந்து நல்ல ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு முட்டையை உடச்சி விட்டுடலாம். முட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் B12 இருக்குது, கால்சியம் இருக்குது, அப்புறம் குழந்தைகளுக்கு வேணுங்கிற அந்த அயன் கண்டென்ட் எல்லாமே இந்த முட்டையில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து முட்டை கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்றது தப்பே இல்லை, நிறைய முட்டை தான் சாப்பிடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ அந்த முட்டை வந்து டக்குன்னு வேகாது. ஸோ இப்போ அது கூட நம்ம வடித்த சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடும். முட்டையை பொறுத்தளவுக்கு அதை வந்து பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப வேக வச்சும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீடியமாக இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த முட்டையில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து குழந்தைகளுக்கு வந்து போய் சேரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது நம்ம வெளில போயிட்டோம், குழந்தைங்களுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலான்னா சாதமும் ஒரு முட்டையும் இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு 5 to 6 minutes இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ எல்லா சத்தும் நிறைஞ்சி இருக்கிற இந்த முட்டை சாதத்தை மறக்காமல் குழந்தைகளுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதையும் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான முட்டை சாதம் ரெடி. இப்போ அடுத்த சாதம் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம 4வதாக வந்து கொண்டக்கடல சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு இந்த கொண்டக்கடல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து வாரத்தில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை லஞ்ச்லேயோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொண்டக்கடலையில் என்ன பண்ணிட்டேன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை வந்து காலையில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எனக்காவது ஒரு நாள் சென்னா கிரேவி நம்ம எல்லோரும் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சென்னா எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி சென்னா ரைஸாக நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச கொண்டக்கடல வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கைட்டே வந்து நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. இதே ரைஸை வந்து நீங்கள் கொண்டக்கடலைக்கு பதிலாக வந்து பச்சைப்பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுலேயுமே வந்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கு வேணுங்கிற எல்லா சத்தும் இந்த கொண்டக்கடலையில் வந்து நிறைய இருக்குது. இதுவும் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து 8 மந்த்ஸ்லேருந்தே இந்த சாதம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ கொண்டக்கடலை வெந்த கொண்டக்கடலையும் நல்லா மசிச்சிட்டேன். இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கும்போது எல்லா ரெசிபீஸ்லையுமே தக்காளி சேர்க்கும்போது அந்த தக்காளிக்குள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துட்டு அந்த வெளியில் இருக்கிற பார்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த விதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க.
இப்போ இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு வயசுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாம்பார் பொடியெலாம் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு முன்னாடி அப்படி மட்டும் நீங்கள் வந்து மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, சாம்பார் பொடி சேர்க்க வேண்டாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், அதனால் இப்போ நான் சேர்க்கலை. இப்போ வந்து இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும் தான் வேகணும். ஆல்ரெடி கொண்டக்கடலை வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ அந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வேகணும், அதனால் ஒரு 3 to 4 minutes நம்மளுக்கு இந்த ரைஸ் இந்த கொண்டக்கடலை கிரேவி வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போதே மத்து போட்டு மசிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கங்கே நம்ம வந்து பிசையும் போது கொஞ்சம் கட்டி இருந்தாலும் அந்த மசிக்கும் போது அது சரியாயிடும். சூப்பராக நம்ம வந்து அந்த கொண்டக்கடலை நல்லா மசித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சாதம் சேர்த்துடலாம். சாதம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இப்படி கொடுங்க, இல்லை கொண்டக்கடலை அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மிக்ஸியில் ஓட்டிகிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் எப்போவுமே வந்து பல் போட ஆரம்பிச்சிருச்சு, பல்லுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து மசிச்சு கொடுக்குறதே தான் நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து எப்படி மென்று சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மத்து போட்டு மசிச்சு நல்லா மசிகிற அளவில் இருக்கிற மாதிரியாகவே நீங்கள் கொடுங்க. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா வெயிட் போடக்கூடிய சமயம், அதே சமயம் பிரெயின் டெவலப் ரொம்ப முக்கியமான சின்ன ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அஞ்சாவதாக வந்து கேரட் சாதம் பார்க்க போகிறோம். இது கேரட் மட்டும்தான் போட்டு பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒவ்வொரு காய் வந்து மாற்றிக்கலாம். கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்குது. ஸோ கண் பார்வைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி ரத்தம் நல்லா ஓடுறதுக்கு, எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த கேரட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கேரட் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதெல்லாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தக்காளியில் எப்போவுமே அந்த உள்ளே இருக்கிற அந்த விதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, விதை இல்லாமல் அந்த வெளியில் இருக்கிற அந்த ஸ்கின் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் இந்த கேரட் துருவினதோடு சேர்த்துட்டு இந்த கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். கேரட் வந்து துருவி தான் சேர்த்துருக்கோம், அதனால் டக்குன்னு வந்து வெந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து கேரட் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. ஒரு வாரம் கேரட் போட்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பீட்ரூட் வச்சு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி காய் வந்து மாற்றி மாற்றி கொடுங்க. அப்போ தான் எல்லா காயோட டேஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சி போகும். அப்புறம் இப்போ வந்து கேரட் வந்து கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் அப்புறம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். குழந்தைகள் கொடுக்குற எல்லா ரெசிபீஸிலையும் வந்து ஜீரகத்தூள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு செமிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு வந்து மத்து போட்டு மசித்தோம் அப்படின்னா நல்லா மசிகிற அளவுக்கு அது வேகணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும், டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம மத்து போட்டு நல்லா வந்து அதை மசிச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா மைய மசிச்சாச்சு. இந்த மாதிரி கூலாக ஆக்கிட்டு இது கூட வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ரெசிபீஸிலையும் வந்து சாதம் தனியாக பண்ணிவிட்டு அதில் வந்து மற்ற பொருள் சேர்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் எல்லாருக்கும் பொதுவாக சாதம் பண்ணிடுவோம். ஸோ குழந்தைகளுக்கும் தனியாக சாதம் பண்ணது கொலைய வச்சு அப்படி பண்ண நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாதம் பண்ணதோடு இந்த மாதிரி சேர்த்து கொலையை போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தனியாக பண்ணுற வேலையும் இல்லை, இல்லை நம்ம வடித்த சாதத்துலேயே குழந்தைகளுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதமும் சேர்த்து நல்லா அந்த கேரட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரட் சாதம் வந்து ரெடி ஆகிடும். நான் முதலே சொன்ன மாதிரி தான் கேரட் வந்து உங்கள் குழந்தைங்க மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிக்ஸியில் போட்டு மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறத்து கூட நீங்கள் சாதத்தை கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் எல்லா டிஷ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெய் வந்து நல்லா வந்து வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி நம்ம உடம்போட சூடு அதை வந்து சமநிலையில் வச்சுருக்கோம். அதனால் நெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஷ்லையுமே ஆட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி சாதம் ஊட்டி விடும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஃபீட் பண்ணும்போது அதை நல்லா மசிச்சு மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த கேரட் ரைஸ் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி என்ன சாதம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் தயிர் சாதம். ஸோ தயிர் சாதம் தான் ஒரு நாள் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த தயிர் சாதத்தை பிளெயினாக கொடுக்காம இந்த மாதிரி வெஜிடபிள் கலந்து கொடுங்க. இப்போ வெஜிடபிளோட சத்தம் உங்களுக்கு வந்து சேரும்.
முன்னாடியே சொன்ன மாதிரி கேரட் ரைஸ் சொன்னல, அதுலேயும் நீங்கள் பீட்ரூட் ரைஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது கூட வந்து தயிர் சாதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி காய்கறி கலந்து கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு பன்னீர் சாதம் பண்ணுறீங்க, வெறும் பிளைன் பன்னீர் இல்லாமல் அல்ல, ஏதோ கேரட்டோ இல்லை முட்டைக்கோஸ் இல்லை பீட்ரூட்டை துருவி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த காயில் இருக்கிற சத்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிளெயின் தயிர் சாதம் கொடுக்காமல் அந்த தயிர் சாதத்தில் நான் பீட்ரூட் கலந்து ஒரு பிங்க் ரைஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அதோட கலரை வச்சே சொல்லலாம். அது வந்து ரத்தம் நல்லா ஊறுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ என்ன பண்ணேன்னா கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பீட்ரூட்டை துருவி வச்சதை நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் அப்புறம் உப்பு சீரகத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் நம்ம வதக்கும் போது வதக்கிட்டு ஃபைனலாக தயிர் சேர்த்து கலந்து எடுக்கும்போது அந்த பச்சை மிளகாயை தனியாக எடுத்து போட்டுடலாம். ஸோ அந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும் அதில் இறங்கியிருக்கும். ஸோ பச்சை மிளகாயோட காரமும் குழந்தைகளுக்கு பிடிச்சி போகணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த டிஷ்ஷில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பீட்ரூட் முக்கால்வாசி வெந்துருச்சு. நான் இப்போ இந்த பச்சை மிளகாயை வந்து வெளியில் எடுத்துடுறேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி போட்டு அரைச்சி போட்டால் தான் அந்த காரம் உள்ளே இறங்கும். இந்த மாதிரி வதக்கும் போது போட்டப்போ வந்து காரம் அவ்வளோவா இறங்காது, அதே சமயம் கொஞ்சம் வந்து அந்த காரம் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நீ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பீட்ரூட் கூட நம்ம வந்து வெந்துருச்சு பீட்ரூட். இப்போ அது கூட நம்ம சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் மட்டும் இப்போ உடனே சேர்க்க வேண்டாம், ஏன்னா சூடாக இருக்குது பீட்ரூட்டு இதெல்லாம். அதனால் கொஞ்சம் வந்து அந்த சூடு போனதுக்கப்புறமா நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவுமே வந்து நம்ம வந்து மத்து போட்டு கொஞ்சம் மசிச்சுக்கலாம் அந்த பீட்ரூட் சாதம் எல்லாம் ஒன்றா கலந்து வர்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு கொஞ்சம் ஆறவும் வச்சிட்டேன், சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்க்கலாம். தயிர் சேர்க்கும் போது தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காத தயிராக அன்னைக்கு உர ஊற்றின தயிராக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது, அதனால் அன்னன்னைக்கு உர ஊற்றின தயிர் மட்டும் குழந்தைகளுக்கு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம தயிர் கலந்து நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட பீட்ரூட் தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிற இந்த எல்லா சாதமும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி கொடுப்பீங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுப்பீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். திலாக ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்க் நான் அங்கேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.